வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசைப்படகுகளை மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கே வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே வார்த்தை, திருக்க மீன் வந்து சுவை அதிகமாக இருக்கும்னு ஒரு சில வீடியோவில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் வாங்கி சமைக்கிற திருக்க வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேது, ஒரு சில வாடை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த திருக்க மீனை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவலும், எந்த திருக்கை வாங்கி சமைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வகையான திருக்க பார்க்க போகிறோம். ரெண்டு வகையான திருக்கையும் ஒரே மாதிரி இருக்கிற திருக்கையை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி, திருக்கனாலே இந்த இடத்துல வாளில் வந்து முள் இருக்கும், இந்த வாளில் உள்ள முள் தான் வந்து திருக்கையில் ஆபத்தான இது. மற்றபடி மீன் வந்து கடிக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு ஆபத்து கிடையாது, ஆனால் இந்த முள் வந்து சரியான ஆபத்து. இந்த முள் தான் திருக்கையிலே ரொம்ப ஆபத்தான இது, அதை நம்ம உஷாராக இருக்கணும். கடற்கரையில் குளிக்கும் போது கூட இந்த முள் அதிக பேருக்கு குத்திருக்கலாம். இப்போ இந்த திருக்கையை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சில பேர் நினைப்பீங்க இது வந்து வவ்வா திருக்க, அதாவது குருவி திருக்க, டேஸ்ட்டு அதிகமாக உள்ள திருக்க குருவி திருக்க. இதுதான் வந்து நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த குருவி திருக்க மாதிரியே இருக்கிற இந்த திருக்க, இது வந்து தவளை திருக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருக்கை வந்து நல்லா இதாக பாருங்கள். நான் இன்னுமே ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட முழுசாக காமிக்கிறேன். அது வந்து இது நம்ம இப்போ கையில் எடுத்தது வந்து தவளை திருக்க. நம்ம வந்து இன்னொரு திருக்கையும் காமிக்கிறோம், அதுதான் வந்து அதை குருவி திருக்க அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்ப்போம். இப்போ நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். நல்லா பாருங்கள், இது நல்லா மண்டையை பாருங்கள், மண்டை இருக்கிற சேஃபையும் உடம்பு இருக்கிற கலரையும் பாருங்கள். இந்த திருக்க வந்து டேஸ்ட்டு வந்து எப்படின்னா, குருவி திருக்கையை கம்பேர், அதாவது வவ்வா திருக்க அப்படின்னு வெளியே சொல்கிற அந்த திருக்கையை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் அதோடய வாய் எல்லாமே பாருங்கள். இது வந்து தவளை திருக்க, இது வந்து டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். கம்மியானால் குருவி திருக்கையை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நம்ம மறுபடியுமே இன்னொரு திருக்கையுமே காமிப்போம், குருவி திருக்கையும் காமிப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது குருவி திருக்கையை பார்க்க போகிறோம். வந்து போட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து போட்டில் அலசி விட்டுட்டு அடுத்த பாடு நம்ம மீன் பிடிச்சி என்னென்ன மீன் பிறக்கிறோம், என்னென்ன மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பாட்டு நம்ம வலை இழுத்துட்டு விசைப்படகுல மீன் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுத்த பாடு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு பிறகு அடுத்த பாடு நம்மளுக்கு அடித்து கொட்டியாச்சு. அடித்து கொட்டினதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ மீன் பிறக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து விசைப்படகுல மீன் பிடிப்போம். விசைப்படகுல மீன் பிடிச்சிட்டு மீனை அடித்து கொட்டினதுக்கு பிறகு மீனை ஒரு மீனாக தனித்தனியாக பிரிப்போம். இப்படி தான் பிரிக்கும் போது நண்டு இதெல்லாம் ஒரு இதாகவும், தனித்தனியாக நல்ல மீன் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு இதாகவும் பிரிப்போம். பாருங்கள் இதில் கடக்கிறது வந்து நண்டு, பாறை, ஓட்டாம்பாறை, கவலை, இதை மாதிரி எல்லா மீனுமே இருக்குது. எல்லா மீனும் கலப்பாக இருக்குது.
அப்ப ஒரு ஒரு மீனையுமே தனித்தனி தனித்தனியா பிரிக்கணும். ஒரு ஒரு மீனையும்னா வஞ்சிரம் தனியா, இது மாதிரி சீலா சின்ன சின்ன சீலா தனியா, ஊலா தனியா, இது மாதிரி தனித்தனியா மீனை பிரிச்சு தான் உங்களுக்கு விற்பனைக்கு வரும்போது தனித்தனியா மீன் வர்றது. விசைப்படகுளம் பிடிக்கிற மீன் வீடியோ. இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்.